ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டே 14, மண்டே. எப்போவும் போல் நான் வந்து மார்னிங் எழுந்து நல்ல எம்டி ஸ்டொமக்கில் நிறைய தண்ணி குடிச்சிட்டு பாதாமும் மார்னிங்கே சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது. என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்து வச்சுருக்கேன், கூட வந்து கொஞ்சம் ஹனியும் லெமனும் கூட சேர்த்து குடிக்க போகிறேன். ஓகே, நான் இதோட வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் அவுட்டுன்னு சொல்கிறத விட அது வந்து எப்படி நான் சொல்வேன்னா, இப்போ ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்ல, வெளியில் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் போயிட்டு நான் கொஞ்சம் புஷ்அப்ஸு, வால் புஷ்அப்ஸு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் செய்யலான்ட்டு இப்போ ஐடியா இருக்குது. ஸோ இது குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அது பண்ணிவிட்டு அப்புறமா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு வெங்காயம், ஒரு பாதி கேப்சிகம் எடுத்திருக்கேன், கேப்சிகம், கொடமிளகா, அப்புறம் வந்து ரெண்டு முட்டை. இதுதான் இன்னைக்கு மார்னிங் நான் சாப்பிட போகிறேன். என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சு முடிச்சுட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் கிச்சன்லேயே நின்று இந்த திண்டு மேலேயே பிடிச்சி நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவேன் நான். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து புஷ்அப்ஸு, அப்புறம் வந்து வெயிட்ஸ் எல்லாமே பண்ணேன். ஒரு நோ எனக்கே பண்ணணும் போல் இருந்துச்சு. ஸோ நல்லா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணேன். பண்ணிவிட்டு ஆக்சுவலி இப்போ வந்து நான் குளிக்கணும். லைட்டாக நேற்று நல்லா தலை குளித்து இப்போ இன்றைக்கி மார்னிங் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் லைட்டாக ஆயில் மசாஜ், லைட்டாக மாய்ஸ்சர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுறோம்னா வந்து இந்த சம்மர் சீசனில் வந்து நம்ம உடம்பை விட தலை தான் ரொம்ப வேர்க்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக ஆயில் மசாஜ் பண்ணியிருக்கேன். போய் குளிச்சுட்டு வந்துட்டு இதை சாப்பிட போகிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து குளிச்சுட்டு வந்து இது செய்ய எனக்கு டைம் கிடையாது, எனக்கு வந்து பசிக்குது வேறு. ஸோ செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன்னா வந்து வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் எப்படி சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் காட்டுறேன் உங்களுக்கு. இது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து வெங்காயம், கேப்சிகம் எல்லாமே ஒன்றாவே போட்டு போகிறேன். ஸோ கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். கேப்சிகம்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்களேன், சூப்பராக வந்து அந்த ஸ்மோக் ஆகுது பாருங்க. கொஞ்சம் நல்ல கடாயை வந்து நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர், ஸ்மோக்கி ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேப்சிகம்லாம் வந்து நமக்கு வந்து ஃபேட் பர்னர். ஆக்சுவலி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம், நல்லா வெயிட் பண்ணுறோம், அப்புறம் வந்து டயட்டில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா கேப்சிகம்லாம் நல்லா ஃபுட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. கேலரிஸ் ரொம்ப ஃப்ரீ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கேன். இதில் வந்து கொஞ்சம் நான் வந்து சோய் சாஸு, சில்லி சாஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவரு. சப்புன்னு சாப்பிட்ணுன்னு என்ன இருக்குது, வெயிட் லாஸ் டைமில் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் ஆயிலு, இந்த ஃபேட் ஐட்டம்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன், லைட்டாக சில்லி சாஸு, அப்புறம் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டாக சும்மா ஒரு அரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாஸ்லேயே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஆனியனும் கேப்சிகமும் கொஞ்சம் வந்துச்சுன்னா அந்த சாப்பிடும்போது நல்லா இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும், ஜூஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணேன். கொஞ்சம் நல்லா அப்படியே குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எக்கு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ வந்து ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருக்கேன்.
ஸோ அப்படியே மெல்லமாக திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான கேப்சிகம் ஏக் ரெடி ஆகிடும். ஸோ இது ரெடி ஆகிட்டு நான் வந்து பிளேட்டிங் உங்ககிட்ட காட்டுறேன். ரெடி ஆயிடுச்சு, கேப்சிகம் எக் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நல்லாயிருக்கும், சூப்பராக உண்மையாக. நீங்கள் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது வெயிட் லாஸ் வந்து நமக்கு வந்து போர் அடிக்காது, கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி சாப்பிடாமல் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஃபுட் ஐடியாஸ் வந்து நிறைய உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுற காரணமே அதுதான். இப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றேன்னா அதையுமே உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த ரெசிபியுமே உங்களுக்கு நான் காட்டுறதுக்கும் அதுதான் காரணம். ஸோ நீங்களும் வந்து ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரே இதை கூட ரெண்டு நாள் மூணு நாள் கூட சாப்பிட்லாம், ஒன்றுமே தப்பு கிடையாது. இப்படி தான் வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்ணுமா, டெய்லி ஒரு ஒரு டிஷ் தான் சாப்பிட்ணுமா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது, கொஞ்சம் வெயிட் லாஸை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து என்னோடய ஃபுட்டை நான் வந்து ரெடி பண்ணி சாப்பிடுவேன். அது அவங்க கூடயே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போது இது வந்து இப்போது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுவேன். வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு இடையில நான் என்ன சாப்பிட்றேன்னா, அப்படி இல்லைன்னா இதோட லஞ்சுக்கு தான் நான் சாப்பிட போகிறேனான்ட்டு உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் என்ன மீல் எடுத்திருக்கேன்னா சத்து மாவு கஞ்சி சாப்பிட்லான்ட்டு எனக்கு ஒரு இது, ஏதோ எனக்கு சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக நாட்டு சக்கரை மேலே சேர்த்துருக்கேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் மில்கில் வந்து கொஞ்சம் ஃப்ளாக் சீடு, சியா சீட்ஸு, சும்மா ரெண்டு டேட்ஸு, கொஞ்சம் கிரேப்ஸ் போட்டு பாலில் லைட்டாக ஊற வச்சுருந்தேன். இந்த சத்து மாவு கஞ்சி செஞ்சுட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நான் சாப்பிட்ற லெவல் வந்ததுக்கப்புறம் நான் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் வந்து சாப்பிட போகிறேன். நல்ல பசி இருக்குது. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 ஆகப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது சாப்பிட்டுட்டு இதோட ஈவினிங் வந்து என்ன சாப்பிட்றேன்னு உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு ரொம்ப நாள் ஆச்சு பிளாக் டீ குடிக்கிறேன். லைட்டாக சும்மா கொஞ்சம் இவ்வளோ தான் எடுக்கிறேன், அவ்வளோதான் நான் பண்ணேன். ஸோ வீட்டில் பண்ணி கொடுக்கும்போது நானும் கொஞ்சமாக குடிக்கிறேன். ரொம்ப மினிமலாக சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது குடிச்சிட்டு நைட் டின்னர் என்னன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எனக்கு நைட் டின்னருக்கு வந்து சிக்கன் தான் நான் வந்து சாப்பிட போகிறேன், போன்லெஸ் சிக்கனு. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. இது ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ஒன்றுமே கிடையாது, போன்லெஸ் சிக்கன். ஒரு 150-200 கிராம் இருக்கும். அதில் வந்து ஒரு 250 கிராம் இருக்கும். எனக்கு எவ்வளோ தேவையோ நான் அதை எடுத்துப்பேன் நான். அதில் வந்து கொஞ்சம் கர்டு, லெமன், அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு ஆயிலெலாம் நான் எதுவும் சேர்க்கலை. ஸோ அப்படியே நம்ம வந்து வேக வச்சோம்னா அதில் இருக்க தண்ணியிலேயே வந்து நல்லா குக் ஆகிடும். ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீனு, நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் டைமில். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தடபுடலாக இப்போ வந்து சின்ன பொண்ணு பண்ணான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி வச்சுருக்குறா பாருங்கள், எக் ஃப்ரைட் ரைஸு நைட்டுக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த ப்ரிப்ரேஷனு, பெரிய பொண்ணுக்கு வந்து இட்லி உப்புமா எல்லாம் போயிட்டுருந்துச்சு. ஸோ நான் எனக்கு வந்து சிக்கன் சாப்பிட்லான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னோடய பிளேட்டிங் ரெடி பண்ணிட்டேன் டின்னருக்கு. பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன், போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், கூட வந்து குக்கும்பர். ஸோ இது வந்து செம்ம ஃபில்லிங்கான ப்ரோட்டீன் ரிச் டின்னரு. ஏன்னா நாள் போக நம்ம வந்து கொஞ்சம் டயட் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நாள் போக போக நம்ம வந்து கொஞ்சம் நல்லா சின்சியராக நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மனம் தளரவே கூடாது, அதே மாதிரி வெயிட் குறையலன்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கீப் ஆன் ட்ரைங், ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து முயற்சி செய்யும் போது முழு மனசோடு
கண்டிப்பாக அது வந்து நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பித்தே வந்து உங்கள் கூட தான் நானும் வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணேன். 20 to 25 days தான் ஆயிருக்குமே. அது வந்து எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்னை வந்து ரெகுலராக பார்க்குறீங்க, சில மாற்றங்கள் உடம்பு எடுத்துக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். இப்போது உடனே உடனே நடக்கணும்னா நம்ம எவ்வளோ நாளாக கிராஜுவலாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை சாப்பிட்டு 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 தான் நம்ம இந்த லெவலுக்கே நம்ம வெயிட் போட்டிருப்போம். ஸோ அது வந்து உடனேலாம் நமக்கு வந்து குறையணும், இத்தனை டேஸ்க்குள்ளே வந்து ஒரு டார்கெட் வச்சு அப்படிலாம் நம்ம இல்லாமல் நம்ம செய்கிற வேலையை சின்சியராக பொறுமையாக என்ஜாய் பண்ணி நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புல ஒரு இன்ச்சஸ் தெரியும் மாற்றங்கள். ஏன்னா நம்ம வந்து பட்னி கடந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணல, குறிப்பிட்ட டயட் ஒன்று ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பண்ணல, எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்றோம், பேலன்ஸ்டாக சாப்பிட்றோம், ஹெல்த்தியாக சாப்பிட்றோம். என்னோடய ஒரு டயட்டோட கான்செப்டே என்னென்னா வந்து வெயிட் லாஸ் பண்ணாலுமே நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் என்னோடய ஒரு வே ஆஃப் ஸ்டைலு. அதுக்கு தான் நான் வந்து முதல்லேருந்தே உங்ககிட்ட வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா ப்ரோட்டீன் ரிச் உணவுகளை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபார்மில் கிடைச்சாலும் ஓகே தான். இப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம், முட்டை, சிக்கன், நிறைய மீட்டு, ஃபிஷ்ஷு, ஸோ எல்லாம் நமக்கு வந்து அதுலேருந்து கிடச்சிரும். நம்ம வெஜ்லேருந்தும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நான்வெஜ்லேருந்து சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலுமே நம்ம வந்து இப்போ நிறைய நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜ்ஜு சாப்பிட்றவங்க கூட எக்கு சாப்பிட்றாங்க. ஸோ மேக்ஸிமம் எக்கு எடுத்துக்கலாம், பன்னீர், அப்புறம் வந்து சோயா சங்க்ஸ், அப்புறம் வந்து பருப்பு வகைகள், தானியம், ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. கூட சேர்ந்து சின்ன சின்ன ஒர்க் அவுட்டும் பண்ணி நம்ம வந்து பொறுமையாக பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதுதான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறது. இன்றைக்கான வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதோடு வந்து நாளைக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலி நீங்கள் இதை பார்க்கும்போது நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் வந்து ஒர்க் அவுட்டு வந்து ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட்டு ஆர்ம்ஸ் ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் தனியாக இப்போ வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நாளைக்கு அதை நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். நாளைக்குன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஏன்னா நான் வந்து ஒரே டேயில் ரெண்டு வீடியோஸ்லாம் போட்டால் சுத்தமாக வியூஸே போகிறதில்ல. அதனால் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். என்னோடய ரெகுலர் வீடியோஸ் அது பார்க்குறாங்க, எனக்கு அதுதான் மெயினாக. ஒரு எனக்கு வந்து நிறைய பேர் பார்க்கணும், பெரிய இதாகணும்லாம் ஆசை கிடையாது. நான் ஃபாலோ பண்ணுறது ஒரு 10 பேர் பார்த்தாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை போய் பாருங்கள். ரொம்ப நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ஃபுட் ஐடியாஸு, அப்புறம் வந்து நிறைய ஹெல்த்தி டிப்ஸு சொல்கிறேன். நான் பர்சனலாக என்னோடய லைஃப்பில் என்ன நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் வந்து டே பை டே அப்படியே கிராஜுவலாக நான் வந்து கொண்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோஸ் எல்லா வீடியோஸ்லையுமே நான் ஏதாவது முக்கியமான விஷயங்களை நான் வந்து நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஒரு ஒரு விஷயத்தையுமே நான் வந்து அப்படியே நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து பேசுவேன், சொல்லுவேன். ரொம்ப ஃப்ளோவாக தான் என்னோடய வீடியோ இருக்கும் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து பிரின்சஸ் வேர்ல்ட் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து லைக் பண்ணுங்கள். அது வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னை கூட்டிகிட்டு போகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும், என் கூட ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணணும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது என்னோடய வீடியோவில் ஒரு சஜஷன் சொல்லணும்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா மனுஷங்களாக இருந்தால் எல்லாமே தப்பு இருக்கும், சரி இருக்கும், நிறைய விஷயங்கள் எது நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. இதோட வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.